சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைசெல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்ட காவல்துறையினர் ரவுடிகள் ஒழிப்பு என்ற நடவடிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்துள்ளதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் சமத்துவன், தமிழ்ச்சுடர், பொன்னம்பலவாசன், தவசி, விஜயலிங்கம், முத்து, அப்பு, பொன்முடி, ஜெகநாத் தாஸ், புருஷோத்தமன், அன்பரசன், காளிதாசன், பிரசாந்த், சுந்தர் ராஜன், குமரேசன், செந்தில்குமார், வினோத் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்ட காவல்துறையினர் ரவுடிகள் ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் ரவுடிகளை குறிப்பதோடு மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளை குறிவைத்து காவல்துறையினர் அவர்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். இந்த போக்கினை காவல்துறையினர் முறையாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய செயலை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். தினந்தோறும் கூலிக்கு கொலை செய்கிறார்கள், தினந்தோறும் கண்ணம் வைத்து திருடுகிறார்கள், தினந்தோறும் அடுத்த மனைவி கெடுக்கிறார்கள். இது போன்று பலவிதமான பல பெண்களை கற்பழிக்கும் குற்றவாளி இருக்கிறார்கள். கடலூருக்கு எங்கு பார்த்தாலும் வண்டி திருடர்கள் நிறைந்துள்ளார்கள். பக்கத்து மாநிலங்களிலிருந்து கூலிக்கு ஆள் வந்து இங்கே வந்து கண்ணமைத்து திருடுகிறார்கள், ஆட்களை கொலை செய்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அவர்களை குறிவைத்து பிடிக்காமல் கட்சி வேலை செய்யக்கூடிய கட்சிக்காரர்களை, கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து காவல்துறையினர் அச்சுறுத்தும் நிகழ்ச்சியில் அவர்களை குறித்து ரிமாண்ட் செய்கிறார்கள். இது செயலை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். காவல்துறையினர் உடனடியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வேலூர் மையம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நான்காம் பகுதி செயற்குழு கூட்டம் கஷ்பா என்னும் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நான்காம் பகுதி 46, 47, 48, 50, 52, 54, 55, 56, 57, 58, 60 வட்ட பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். பகுதி செயலாளர் ரஃபேல் பிரபுராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் வழக்கறிஞர் சஜின்குமார், மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார், வேலூர் தொகுதி செயலாளர் விஜயசாரதி, அணைக்கட்டு தொகுதி செயலாளர் கோவிந்தன், வேலூர் தொகுதி துணைச் செயலாளர் அமல்ராஜ், மாநில கிறிஸ்தவ பேரவையின் துணைச் செயலாளர் தொண்டரணி அமைப்பாளர் மதன், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் மலர்கொடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 20ஆம் தேதி வரலாறு காணாத மழை பெய்ததில் கடலூர் மற்றும் சிதம்பரம் பகுதியில் அறுவடைக்கு தயாராகியிருந்த நெற்பயிர்கள் நாசமாகி விவசாயிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயினர். பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைசெல்வன் மற்றும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாளி ஆகியோர் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் புவனகிரி சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் ராஜேஷ், சிதம்பரம் நகர ஒருங்கிணைப்பாளர் ரத்னவேல், ஒன்றிய செயலாளர்கள் சந்தனகுமார், இளம் வழுதி, ராஜாராமன், அம்சவேல், ஆதீஸ்வரன், செங்கேணி, மாரி, சிவா, முகிலன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் வேளாண் விற்பனை குழு சார்பாக உடனடியாக அனைத்து கிராமங்களிலும் அரசே கொள்முதல், நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். மேலும் திடீரென பெய்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த நெற்பயிர்களுக்கு அதிக ஈரப்பதம் என்று கணக்கை காட்டி நெல் கொள்முதலை ரத்து செய்யக்கூடாது. உடனடியாக இந்த நெல் எந்த நிலையில் இருந்தாலும் விவசாயிகளிடமிருந்து உடனடியாக தமிழக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
டாஸ்மார்க் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 18 ஆண்டுகளாக பணிபுரியும் டாஸ்மார்க் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில அமைப்பாளர் அம்பத்தூர் பேரறிவாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொறுப்பாளர் தனசேகரன், தொழிலாளர் விடுதலை முன்னணி வடசென்னை தலைவர் கலியமூர்த்தி, செயலாளர் பாஸ்கரன், பொருளாளர் பாலச்சந்தர், அமைப்பாளர்கள் சதீஷ்குமார், தனஞ்சொழியன், சீனிவாசன் உட்பட LBF, LLF, AITUC, CITU, TNSC, ST, TUCC, TNGEU உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சங்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். போக்குவரத்து தொழிற்சங்கங்களை அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சங்கங்களை அழைத்து பேச அரசு முன்வரவில்லை என்பதால் தோமுச அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மாலை சென்னை பல்லவன் இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவைத் தலைவர் அர்ஜுனன், போக்குவரத்து ஊழியர்களின் நலனையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கருதி அரசு உடனடியாக தொழிற்சங்கங்களை அழைத்து பேச வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளருடைய 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டிய ஒரு சூழலில் அரசின் மெத்தன காரணத்தினாலே, அரசு முறைப்படியான பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினாலே நாங்கள் அறிவித்தபடி இன்றைக்கு வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கிற போக்குவரத்து பணிமனைகளிலே இருக்கின்ற பணிமனைகளில் இன்றைக்கு 90% பேருந்துகள் இயக்கப்படவில்லை. வெறும் 10% பேருந்துகளே இயக்கப்படுகிறது. அதுவும் வெளியாட்களை கொண்டு வந்து அல்லது சாலை போக்குவரத்து நிறுவனத்தில் ஓட்டுநராக பயிற்சி பெற்று கொண்டிருக்கிற அந்த பயிற்சி ஓட்டுநர்களை வைத்து அந்த 10% பேருந்துகள் கூட இயக்கப்படுகிறது. இன்றைக்கு அண்ணா தொழிற்சங்கத்தில் இருப்பவர்கள் கூட இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இது முறைப்படியான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும், சம்பள உயர்வுகளை கொடுத்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசு முடியக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. தேர்தல் எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்கின்ற சூழலில் இந்த அரசு மெத்தனம் காட்டுவது, தள்ளி போடுவது தொழிலாளர்களை பழிவாங்குகிற ஒரு மோசமான செயல். எனவே நாங்கள் திட்டமிட்டபடி இந்த வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகளுடைய அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய ஊழியர்கள் பணியாட்கள் இன்றைக்கு 100% அளவில் இந்த வேலை நிறுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லா போராட்டங்களிலும் முன்னே நிற்பவர். ஆகவே இந்த போராட்டத்தையும் விடுதலை சிறுத்தைகள் மிக கடுமையாக அதிலே பங்கெடுத்து இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளருடைய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அரசு அழைத்து பேசி அது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏதோ ஏனோதானோ என்று அவர்கள் கண்டும் காணாமல் விட்டு காலத்தை கடத்திவிட்டு போகலாம் என்று நினைப்பது அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு துரோகம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஊதிய உயர்வு என்பது உழைக்கின்றவர்கள், இன்றைக்கு தொழிலாளர்கள் போக்குவரத்தில் இருக்கிற பணியாளர்கள் மிக கடுமையாக உழைப்பவர்கள். ஓட்டுநர்களெல்லாம் இன்றைக்கு கடுமையான ஒரு சூழலிலே, கடுமையான ஒரு நெருக்கடியிலே பேருந்துகளை இயக்குகிறார்கள். அவர் ஏறக்குறைய எந்த ஒரு பணியாட்களுக்கும் இல்லாத சிரமம் எங்களுடைய தொழிலாளருக்கு இருக்கிறது. அது நடத்துனராக இருந்தாலும் சரி, ஓட்டுநராக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இதர துறைகளிலே நாம் ஒப்பிடுகிற பொழுது இந்த பணி என்பது இவர்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு பணி, சிரமமான பணியை செய்கிறவர்கள். எங்களுடைய கஷ்டத்தை இந்த அரசு உணர்ந்து கொள்ள மறுக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் என்பது நாங்கள் இது எங்களுடைய விருப்பத்திற்காக அல்லது எங்களுடைய காரணத்திற்காக இது நடத்தப்படவில்லை. தொழிலாளருக்கு முறைப்படியாக வழங்கக்கூடிய இந்த ஊதிய உயர்வுகள் மறுக்கப்படுது. எப்பொழுதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் போக்குவரத்து தொழிலாளர்கள் மிக கடுமையான ஒரு சூழல்தான். ஒரு முறை கூட முறையாக தொழிலாளர்களை, போக்குவரத்து தொழிலாளர்கள் அழைத்து பேசி முறைப்படியான ஊதியத்தை அறிவித்து எந்தவித பிரச்சனை இல்லாமல் போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனைகளை முடிக்கிற ஒரு சூழல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இல்லை. இது நான் ஏதோ இன்றைக்கு அரசியல் ரீதியாக இதை நான் சொல்லவில்லை. கடந்த காலத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களே யோசிப்பீர்கள் என்று சொன்னால் இது நன்கு புரியும். ஆகவே அரசு மெத்தனம் காட்டாமல்
போக்குவரத்து தொழிலாளர்கள் புறந்தள்ளுகிற ஒரு போக்கை அவர்கள் கடைபிடிக்காமல் உடனடியாக கௌரவம் பார்க்காமல் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு முன் வர வேண்டும். நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். போக்குவரத்து தொழிலாளருடைய பேச்சுவார்த்தை என்பது அந்த பேச்சுவார்த்தை இந்த தொழில் தகராறு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேஜ் நெகோசியேஷன் ஆங்கிலத்தில், தமிழிலே வந்து பேச்சுவார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைனா ரெண்டு பேர் பேசுறது, ஒரே ஒருத்தர் பேசுறது வந்து பேச்சுவார்த்தை கிடையாது, வெறும் பேச்சு. ரெண்டு பேர் கலந்து பேசுகிறது, ஒருவருக்கொருவர் பேசுவது, அதாவது கோரிக்கைகளை வைப்பது, அந்த கோரிக்கைகளுக்கு முறைப்படையான பதிலை சொல்லுவது தான் பேச்சுவார்த்தை. இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் திடீரென ஒருதலை பட்சமாக அவரே ஒரு அவருடைய நிலைக்கு அவருடைய போக்குக்கு ஒரு 1000 ரூபாயை அவர்கள் அறிவிப்பது தொழில் தகராறு சட்டத்தை மீறுவது, தொழிலாளர்களை அவமதிக்கிற ஒரு செயல், தொழிற்சங்கத்தை புறந்தள்ளுகிற ஒரு செயல். ஆகவே இந்த அரசு இவர்களை எல்லாம் கைவிட்டு ஒரு ஜனநாயக ரீதியில் தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய, நியாயப்படி வழங்க வேண்டிய உழைக்கும் தொழிலாளருடைய அந்த ஊதியத்தை இவர்கள் அபகரித்து கொள்ளாமல் அவர்கள் உடனடியாக வழங்குவதற்கு முன்வர வேண்டும். நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த நேரத்திலே கூப்பிட்டாலும் தொழிற்சங்கங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறது. அரசு அடம்பிடிக்காமல் உடனடியாக தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி தீர்வுக்கு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் அம்பேத்கர் தொழிற்சங்க பேரவை வேண்டுகோள் விடுக்கிறது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை